வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு பௌர்ணமி விழாவில் ஐயாவை பார்க்கறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க ஐயாவை பற்றி குடிலை பற்றி அவங்க அனுபவங்களை நமக்காக சொல்ல இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் மோகன். ஆ, எங்கே இருந்தீங்க வரீங்க? நான் ஜெயங்கோடத்துலேருந்து வர்றேன். எப்போலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கீங்க? நான் 2004 இங்கே ஒரு எலெக்ஷன் டியூட்டியாக போட்டிருந்தாங்க எங்களை. சரிங்க. அங்கே ரிசர்வில் போடும்போது தாலுகாவாசியில் உட்காந்துருக்கும் போது இங்கே ஓங்காரக்குடியிலும் ஒன்று இருக்குது, அங்கே போய் இங்கே போகலாம், சாப்பாடெலாம் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அன்னதானம் சாப்பிட்றதா இன்னொன்று யோசிச்சுட்டு தங்கி இருந்திருந்தோம். இல்லை போயிட்டு நல்லா இருக்கும் நாங்கள். அப்போ தான் இங்கே ஐயா தவாரையில் இருந்தாங்க. அப்போ தான் இங்கே வந்து ஐயாவை முதல்ல பார்த்தோம். பார்த்துட்டு திரும்பி இங்கே உள்ள அன்னதானம் நடக்கிறதையும் பார்த்தோம். அதில் அவங்களுடைய கொள்கையே ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப எல்லா மக்களும் பின்பற்றக்கூடியது இது சாதாரணது கொள்கையை தான். அது உயிர்கொலை செய்யக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மாதம் ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யணும், காலையும் மாலையும் மகன்களுடைய பேரை சொன்னால் போதும், நம்முடைய பாவங்கள் வழங்கி உண்மையான அறிவு ஞான அறிவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி தர்மம் செஞ்சால் கூட அன்னதானத்தினுடைய பெருமையை நாங்கள் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் அன்னதானத்தினுடைய பெருமை என்னங்கிறத வள்ளலாருடைய ஜீவகாரணி ஒழுக்கங்கிற புக்கு மூலயமா எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை பற்றி நாங்கள் படிக்க ஆரம்பித்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஏற்கனவே மனித பேர் தான் உயர்ந்த பதவி, அரிதறிது மாநிலால் பிறத்தலருது, பிறந்தாலும் கூண் கூடு பேடு நீங்கள் பிறத்தலருது, கூண் கூடு பேடு நீங்கள் பிறத்தாலும் கல்வியும் நாணம் நயத்திலருது, கல்வியும் நாணம் நயத்தாலும் தானவும் தவம் செய்தல் அறிதல்ன்னு சொன்னாங்க. தானவும் தவம் செய்வாராயின் மாணவ நாடு வழித்திறந்திடுமே அப்படின்னு சொன்னேன். அந்த தானம் தவம் அப்படிங்கிறது என்னங்கிறத இந்த குடியில் வந்து கற்றுக்கிட்டோம். தானங்கிறது அன்னதானம் தான். ஆனால் பசியோடு இருப்பவங்களுக்கு, அதில் ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, எளியோர், உயர்ந்த யாரையும் பாகுபாடு இல்லாமல் யாருக்கு வேணாலும் உணவு கொடுத்தால் அது புண்ணியம். தவம் என்பது முற்று பெற்ற மகனுடைய பேரை சொன்னாலே போதும், வேறு எங்கேயும் போய் எதுவும் செய்ய எந்த சங்கம் இல்லை அப்படின்னு ரொம்ப எளிமையாக எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அந்த தானம் தவம் அப்படிங்கிறத இந்த சூழலில் தானே நடைமுறைப்படுத்தி காட்டி மக்களுக்கு வழிகாட்டிட்டுருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக வருடத்துக்கு 4-5 முறை ஒவ்வொரு விழாக்களுக்கும் வந்து கலந்து கொண்டிருப்பேன். பல்வேறு பிரச்சனைகள்லாம் எனக்கு இருந்ததெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் ஒடையே போயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிற பொருளை கொண்டு அந்த திருக்குறளில் சொல்கிறது தான் இங்கே எல்லாம் விளக்கமாக சொல்லுவாங்க. அருளின் அன்பின் குழவி பொருளின் செல்வ செவிலியால் உண்டு. இந்த அருள் என்கின்ற அன்பான குழந்தை வந்து பொருளின் செல்வ செவிலியால் உண்டு. அப்போ பொருள் அருளை பெற வேண்டுமென்றால் பொருளை கொடுத்து அருளை பெறணும், அருளை கொண்டு பொருளை பெற வேண்டும் அப்படிங்கிறத அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்கள்ட்ட ஒன்று உங்கள் சக்திக்கு மீறி செய்ய சொல்ல, மாதம் ஒருவருக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சது அதுதான் அதை செய்யுங்க. காலை மாலை மகான்களுடைய பேரை சொல்லுங்கள். முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, அகத்திய திருவடிகள் போற்றி, அருகிநாத திருவடிகள் போற்றி, மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி அப்படின்னு காலையிலையும் ஒரு 5 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம் பேரை சொல்லுங்கள். அப்புறம் புலால மருங்க, அது திருக்குறள் உள்ள உதாரணம் சொல்லுங்கள். அருளாட்சி பொருளாட்சி போட்டாதிருக்கில்லை, அருளாட்சி ஆங்கிலே ஊன் தின்பவருக்கு தன்னூன் பெருக்கத்துக்கு பெருதுன்னு ஊன் எங்கனம் ஆளும் அருள், அது உண்ணாது உள்ளது உயிரில்லை, ஊனுன்னு அண்ணாத்தல் செய்யாத அலறு அப்படின்னு திருக்குறளில் பல எடுத்துக்காட்டுகளில் சொல்லியிருக்காங்க. ஐயா எந்த சொன்னாலும் அதுக்கு சித்தர்கள் மகான்களுடைய பாடல்களை சொல்லி அது எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம திருக்குறளில் படிக்கிறோம், போகிறோம், வர எழுதுறோம் தவிர அதை வாழ்வியில் யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல. அந்த தன்னூன் பெருக்கு தன்னுடைய ஊனை பெருக்கு பெருதினுடைய ஊன்னா இறைவனுடைய அருளை பெற முடியாது அப்படிங்கிறத மகான் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காங்க, வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை எளிமைப்படுத்தி எல்லாரும் செய்கிறதுக்காக செல்வது அந்த வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதை நம்ம கடைப்பிடிக்க விடும்போது நம்ம மீண்டும் மனித பிறவியிலிருந்து விடுபட்டு பிறவில்லாத நிலையை நம்ம அடையக்கூடிய வாய்ப்பை பெறலாம். இந்த ஜென்மத்தில் இல்லாட்டாலும் இதனுடைய தொடர்பு வந்து அடுத்தடுத்துக்கு மேலே போகும்போது நம்முடைய நிலை உயரும்போது நம்ம வந்து பிறவியிலேருந்து விடுபட்டு பெறலாம். பிறப்பினும் பேதமை நீங்க சிறப்புன்னு செம்பொருள் காண்பது அறிவு. அந்த செம்பொருள் உண்மை பொருளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் தான் ஓங்காரக்குடில். கற்றின்று மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் மற்றின்று வாரா நெறி. அந்த உண்மை பொருளை உணர்ந்து அதை செயல்படுத்திட்டு இருந்தால் மீண்டும் இந்த பிறவிக்கு வர வேண்டாம், இந்த பிறவியிலேருந்து விடுபட்டு நாம் செய்யலாம். இது எப்படி பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் நவோடி சித்தர்கள் வாழ்ந்திருக்கார்கள், ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் இதை கடைப்பிடித்திருக்கார்கள். அவர்கள் அதை கடைப்பிடித்தது தான் நம்மளும் கடைப்பிடிக்க வேண்டும் சொல்லி அதுக்கு உதாரணமாகவே இந்த ஓங்காரக்குடியிலை அமைத்து தானும் அதே செய்து கொண்டு மக்களையும் அதே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓங்காரக்குடியிலுக்கு அனைத்து மக்களும் வந்து அந்த எளிய அந்த சொல்லுகிற கருத்துக்களை கடைபிடித்தால் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறலாம். துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. உலக மக்களும் கடைபிடித்தால் இந்த உலகம் அமைதியாக வாழக்கூடியது, உலக மாற்றம் வரப்போகிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது விரைவில் வரும், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அனைவரும் இந்த சன்மார்க்க நெறிக்கு வந்து தங்களை வளப்படுத்திக் கொள்ளலாம். இங்கே ஜாதி மதம் என எதுவும் வேறுபாடு கிடையாது. எல்லா மதத்தினரும் எல்லாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட மதம் என்று கிடையாது. சன்மார்க்க என்பது ஒரு இந்து மதம்னு சொல்ல வேண்டாம், இது எல்லா மதத்திற்கும் பொதுவான
காரியம் உள்ளது. இதில் மக்கள்லாம் வந்து ஈடுபட்டு ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு அசைவமாக இருக்கும் சைவம் மாறும் ஒருத்தர் மாறினா போதும் மற்றவங்க மாற்றலாம். ஒன்னாரே தேரும் ஓந்தார ஆக்கள் எண்ணின் தவத்தால் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மாறி இறைவன்கிட்ட முருகப்பெருமான்ட்ட வேண்டாம் அவங்களையும் மாற்றிடுவாங்க எல்லாரையும் மாற்றிடுவாங்க. அதனால் மக்கள் அனைவரும் இந்த ஓங்காரக்குடிலுக்கு வந்து தன்னுடைய இதை பிறவியினுடைய நோக்கம் தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓங்காரக்குடியில் வந்த மனித பிறவியின் நோக்கம் என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க நல்லா படிக்கணும் பொருள் சம்பாதிக்கணும் அப்படியே வசதி வாய்ப்பை வாழறது இதான் நினச்சிருக்காங்க. இது கிடையாது. மனிதனுடைய பிறப்பு வந்து மீண்டும் பிறவாமையை நோக்கி போகணும் அப்படிங்கிறத இங்கே வந்து தான் தெரிஞ்சிக்க முடியும். வேறு எங்கேயும் தெரிஞ்சிக்க முடியாது. எல்லாம் படிக்க வைக்கிறதுலேயும் ஆர்வமாக இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்னு இருப்பாங்க பொருள் சம்பாதிக்கணும் இருப்பாங்க அவ்வளோதான் தெரியும். மரணத்தை வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய இடம் கற்கக்கூடிய இடம் இங்கே உலகத்திலே ஒரே இடம் இந்த ஓங்காரக்குடியில் தான். அந்த ஓங்காரக்குடியில் மக்கள் அனைவரும் வந்து அந்த சிறப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளீர்கள் என்று கூறுகிறேன். அன்னதானம் அங்கே வந்து ஜெயங்குடத்தில் வந்து வாரம் வாரம் அன்னதானம் செய்கிறோம் கஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ லாக்டவுன் போயிருந்ததுனால சாப்பாடை கொடுத்துட்ருக்கோம். அன்னதானம் என்ன சொல்லி கொடுப்பீங்க? அன்னதானத்தை கொடுப்போம். குடில் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா எல்லா மக்களுக்கும் செய்யக்கூடிய படிப்பை படையாது செய்யாதீங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். அவன் கேட்குறாங்க கேட்கலையோ நம்ம சொல்ல வேண்டிய கடை உண்மை பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அடுத்தவங்களுக்கு அந்த உண்மை பொருளை சொல்லிடணும் அப்படிங்கிற நினைவில் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 வருஷமாகவே தொடர்ந்து வார வாரம் செஞ்சிட்ருக்கிறோம். இதுன்ட்டுருக்கு இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே ஆமாம் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு பிடிக்காம தான் வந்தீங்க? ஃபஸ்ட்டு வந்து என்னமோன்னு நினச்சேன் அன்னதான சத்திரமா என்னமோ இதை போய் சாப்பிட்றது அப்படின்னு கூச்சப்பட்டு இருந்தேன். பட் இங்கே வந்த பிறகு ஐயாவை பார்த்தேன். இங்கே பார்த்த பிறகு அவங்க சொன்னாங்க இதேமாரி இப்போ ஜாதகத்தை சில ஆன்மீகத்தை கேள்விலாம் கேட்டேன். ஜாதகப்படி எல்லாருக்கும் ஆயுள் இவ்வளோ தான் இருக்கும் இவ்வளோ தான் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் செய்கிறதெல்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமாக மாறும். முன்ஜென்ம வினையால் ஏற்பட்டது தான் இந்த ஜாதக பலன் இருக்குது. அதை நம்ம மாற்ற முடியும். அது எப்படி தான் தர்மம் செய்து மகன்களை வேண்டதுனால முன்ஜென்மத்தினுடைய பாவங்களை நீக்கிக்க முடியும். பாவத்தை நம்ம அனுபவித்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியும் உண்டு அதுலேருந்து விடுபடியும் உண்டு இனி செய்யக்கூடிய இருக்கும் அப்படிங்கிற பாவ புண்ணியங்கிற ஒரு சொல்லுக்கு இது என்னங்கிற அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே வந்துடும். பாவம் எது புண்ணியம் எது அது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி புண்ணியத்தை கடைபிடிச்சு வந்தால் மேல் வழங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த குடியிலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பெரிய பாடமாக இருந்தது. அதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு அரசு பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர் இருக்கேன். நான் பார்க்கக்கூடிய மீட்டிங்லேயும் மற்றவங்கள்ட்டையும் இதை கருத்தை வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் சில பேர் மாறிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுன்ட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இங்கே வந்து எதாவது அனுபவம் கிடச்சிருக்கீங்களா? இங்கே நிறைய இங்கே வந்த பிறகு அந்த மாற்றத்தை கடைபிடிக்க ஆடு மணிக்கு என்னுடைய பல்வேறு பிரச்சனைகள்லாம் போயிட்டே இருந்துச்சு. நிறைய இங்கே வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் அதை கடைபிடி உடனே போல அவங்க வந்து அதை கடைபிடிக்க ஆரம்பித்து மிரச்சு மிரிக்கும்போது ஆட போயிடுச்சு. அதனால் சில பேருக்கு உடனே நினைக்க முடியாது. நம்மளுடைய வினைக்கு தகுந்த மாதிரி தான் அது நீங்கும். சில பேருக்கு உடனே நீங்கும், சில பேர் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்குமே தவிர. ஆனால் நிச்சயமாக அதில் விடுபடும். நம்ம ஒரே இது என்னது தானம் தவம் அந்த ரெண்டுத்தையும் விடவே கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ இது வந்தாலும் வந்து நம்ம முன் ஜென்ம பாவத்தினுடைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதை நீக்கிறதுக்கு இது தான் வழி. இதுலேருந்து நம்ம இது செஞ்சுட்டு இருந்தோம்னா நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாழ்க்கையில் என்ன மரணத்தை வரக்கூடிய அறிவு இந்த ஜென்மத்தில் ஆட்டாலும் அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் நம்ம அதில் வெற்றி அடைய முடியும். ஐயாவும் சொல்லுங்க கலியுகத்தில் 100,000 பேர் நாணியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகின்னு இருக்காங்க. அதில் நம்மளும் பங்கு பெற்றுருக்கணும் அப்படிங்கிற நம்ம ஒரு உறுதி கிடைக்கும் நமக்கு. அதை நம்ம செய்யலாம். எல்லாரும் பின்பற்றலாம். இதில் ஒன்றும் கடினமானதே கிடையாது. எல்லாத்தையும் எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் எல்லா மத மக்களும் இதை பின்பற்ற எந்த நூல்லையும் சொல்லலை. குரான்லேயோ பைபிள்லேயோ பகவத்கீதையிலையோ அசைவம் சாப்பிட சொல்லி எந்த ஒரு வரியுமே கிடையாது. ஆனால் மக்களில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் மாறி மாறி அதில் போய் அடிமையாகி உணவு சாப்பிடும்போது உடல் மாசுபடுது, உடல் மாசுபட்டால் அறிவு மாசுபடுது, அறிவு மாசுபடும்போது பாவத்து புண்ணியம் எதுவும் தெரியாமல் போய் பாவத்தை செஞ்சால் அந்த தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. அதில் விடுதலை காட்டிருக்கிறது தான் அந்த அவதார புருஷராக முருகப்பெருமான் உருவத்தில் முருகப்பெருமான் வந்து ஐயா ஓங்காரக்குடில் ஆசன் உருவத்தில் வந்து வழிகாட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் உலக மக்கள்லாம் வந்து இதை ஓங்காரக்குடியில் நாடி வந்து தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டு மரமெல்லாம் பெருவாயை நோக்கி செல்லலாம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை தேங்க்யூ மேம்.